இந்த லேப்டாப்பில் ஹிஞ்ச் டேமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப்பை டிஸ்மேல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ டச் ஸ்க்ரீன் கட்டும் போது எனக்கு வந்து கேப்லாக கட்டணும், ஏன்னா லைட்டாக பெண்ட் பண்ணால் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸோ ப்ளோயரில் மினிமம் ஹீட் வச்சு மேலே ஃபுல்லாக ஹீட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸ்க்ரீனை டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இது இல்லைன்னா லேப்டாப்பு உங்களுக்கு ஸ்லீப் மோட் போகாது, சம்டைம் கீபோர்ட் மால் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக பேங்க் பெஸ்ட்டில் தான். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் டேமேஜ் ஆல்ரெடி ஃபுல் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க.
ஹிஞ்சி உடையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இது ரொம்பவே டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணவே முடியல. நம்ம 360 degree பண்ணும்போது கம்பல்சரியாக வந்து உடஞ்சி போயிடும். இப்போ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே போயிடும். ஸோ நார்மல் லூஸில் வச்சிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பிளேஸில் வந்து ஹிஞ்சி ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் இந்த பவுடர் எங்கேயுமே கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ இல்லைன்னா ஆரல் டக்கு, இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அகெயின் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். பட் நீங்கள் இது யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் என்னோடய சர்வீஸ் சென்டரில் வந்து 6 month வாரண்டி கொடுக்குறேன். 6 month வந்து கம்பல்சரியாக பிரேக் ஆச்சு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன், பட் 200% வந்து பிரேக்கே ஆகாது. இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து மணல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து 100% வந்து வித்தின் 1 or 2 months டேமேஜ் ஆகிடும். அகைன் டேமேஜ் ஆகிடும், திரும்பவும் பண்ண முடியாது. இப்போ நான் பண்ணுறது இன்கேஸ் அகெயின் உடஞ்சினா கூட மறுபடியும் நீட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியில் வந்து பெனிஃபிட் இந்த பவுடரில் இருக்குது. டூ சைடுமே வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு மினிமம் 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் பண்ணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக 2 hours ஸ்க்ரூ போட்டாச்சு, இப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெங்களூரில் லொக்கேஷன் இருக்குது, நல்லா பண்ணி கொடுக்குறோம் வித் வாரண்டியோட.